ஒரு நல்ல காலை பொழுது எப்படி தீர்மானிக்கப்படும்னா அன்னைக்கு காலையில நாம குடிக்கிற சூடான காஃபியை பொறுத்துதான். காஃபி ஸ்ட்ராங்கா இருந்தா அன்னைக்கு முழுக்க நம்ம மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுவே கொஞ்சம் காஃபி சரியில்லைனாலும் அன்னைக்கு ஏதோ நாம மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? சோ அப்படி உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான நாள் வேணும்னா அதுக்கு பெஸ்டான சாய்ஸ் நிரம்பால் தாங்க. கோணம்பட்டி தேனி மாவட்டம். இங்க வேலை இல்லாம இருக்கிற கிராமப்புற இளைஞர்களோட வாழ்வாதாரத்துக்கு இவர் ஒரு உத்வேகம்னே சொல்லலாம். இதோ பசுக்கள் மீது அன்பின் அடையாளமா நிக்கிறாரு திரு அம்சராஜா. விவசாயம் பால் விற்பனை செய்யறதுல அதிக ஆர்வமும் ஈடுபாடும் இருந்ததால சென்னையில தான் வேலை செஞ்சிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு 2019 மூணு மாடுகளோட சின்ன அளவுல பால் பண்ணைய ஆரம்பிச்சாருங்க. ரொம்ப நாளா எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு விவசாயம் பண்ணணுமே பண்ணணுமே அப்படின்ட்டு. பட் அதுக்கான சரியான சூழ்நிலைகள் கடந்த வருஷம் ஒரு எனக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துச்சு. எனக்கு நான் அந்த என்னோடய ஏக்கர் வாங்கினேங்க, ஒரு 7 ஏக்கர்ஸ் வாங்கினேன் நான். 7 ஏக்கர் வாங்கி ஆரம்ப காலகட்டத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னால் ஏகப்பட்ட ஸ்டடீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் நான். நார்மலாக பொதுவாகவே எனக்கு வந்து நம்மால் வர ஏவனை ரொம்ப பிடிக்கும். அவரை நான் அதுக்கு முன்னால் நான் பார்த்ததே கிடையாது நான். பட் இருந்தாலும் அவரோட ஸ்டோரிஸு, அவரோட எக்ஸ்பிளனேஷனு, அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கடந்த ஒரு 7-8 வருஷமாகவே ஆனந்த விகடனாக இருக்கட்டும், பசுமை விகடனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் ரீட் பண்ணிகிட்டே இருப்பேன், கண்டினியூஸாக ரீட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா எல்லாமே எனக்கு லேர்னிங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே தான். அந்த எண்ணங்கள் வந்து எனக்கு என்னோடய தோட்டம் உருவாக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அடிப்படையாக நான் ஏகப்பட்ட தவறுகள் பண்ணால் கூட அந்த தவறுகள்லேருந்து நான் திருத்தி மேலே வர்றதுக்கான வாய்ப்புகளை எனக்கு அது உருவாக்கி கொடுத்துச்சு. அது நிறம் அப்படிங்கிற பேர்ல விவசாயம் பால் பண்ண மட்டும் இல்லாம நேரடியா பாலும் விற்பனை செஞ்சுட்டு வராரு. ஒரு நாளைக்கு சராசரியா 200 லிட்டர் பால் உற்பத்தியும் விற்பனையும் செஞ்சுட்டு வராங்க. இங்க வளர்க்கப்படுற மாடுகள் எல்லாமே கால்நடை வளர்க்குறவங்க கிட்ட இருந்தும் பக்கத்தில் இருக்க விவசாயிகள் கிட்ட இருந்தும் கொள்முதல் செய்யப்பட்டவை. ஒரு நாட்டு மாடுகள், நம்மளோட லோக்கல் மாடுகள், அந்த மாடுகளை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காகவே தேடி தேடி நான் உசிலம்பட்டி அந்த ஏரியாவிலலாம் ஏகப்பட்ட மாடுகளை நான் வாங்கினேன். நான் ஆரம்பிக்கும் போது பல சங்கடமான சூழ்நிலைகள், பல கடமான பிரச்சனைகளை நான் ஆரம்பத்தில் நான் ஃபேஸ் பண்ணேன் நான். ஆனால் போக போக என்னோடய அனுபவமும் நான் படித்த பழைய கதைகளும் அனுபவங்களும் எனக்கு வந்து அதிலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. எனக்கு நான் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாமே லாபகரமாக விவசாயம் பண்ணலாங்கிறது என்னோடய எண்ணம். அது என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் எப்போவுமே நான் என்னோடய தோட்டத்துக்கு உள்ளே வரும்போது வெறும் ஒரே பொருள் சார்ந்த விவசாயத்தை பண்ணாமல் பல விதமான கூட்டு விவசாயமாக பண்ணணும், ஒரு எல்லா உயிரினங்களும் என்னோடய பண்ணையில் இருக்கணும் அப்படிங்கிற என்ன ஒரு ஆரம்பத்தில் நான் ஆரம்பிக்கப்பட்ட பண்ணதான் அந்த நிறம் பால் பண்ணை. இங்க மொத்தம் 3 மாட்டுக்கொட்டாய்கள் இருக்கு. எல்லாமே நல்ல காத்தோட்ட வசதியோடவும் பெரிய மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்காம வடிஞ்சு ஓடுற மாதிரியும் சீக்கிரம் உலரும்படியும் அமைக்கப்பட்டிருக்கு. இதோட தரை கடினமாகவும் மாடுகளுக்கு வழுக்காம இருக்க மாதிரியும் கட்டப்பட்டிருக்கு. மாடுகள் நிக்கிற இடம் அகன்ற வடிகால் வசதியோட அமைக்கப்பட்டிருக்குங்க. ஒவ்வொரு மாட்டுக்கும் 4 அடி இடைவெளி இருக்க மாதிரி பராமரிச்சுட்டு வராங்க. தண்ணீர் தொட்டி, சுவர்கள் இவை எல்லாத்தையுமே அடிக்கடி சுத்தம் செய்யறாங்க. வெளிப்புற ஒட்டுண்ணிகள்னு சொல்லப்படுற பேனா இருக்கட்டும், ஈக்களா இருக்கட்டும், இவைகள்ல இருந்து மாடுகளை பாதுகாக்க கொட்டாயோட சுவர்கள்ல காப்பர் சல்பேட் தெளிக்கிறாங்க.
கறவை மாடுகளுக்கு தீவனம் சிறந்த முறையில் தரப்பட்டு வருதுங்க. மாட்டுக்கு தேவையான பசு தீவனத்தை இங்கேயே வளர்த்து மாடுகளுக்கு தராங்க. என்னோட மாட்டுக்கான தீவனங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு மூணு வகையான வகைகள் நான் உள்ள பயிரிட்டிருக்கேன். நான் ஒன்று கோஃபோர்னு சொல்லுவாங்க அந்த ஐட்டத்தை, இன்னொன்று வந்து சூப்பர் நேப்பியா, இன்னொன்று கோஎஃப்எஸ் 31. இந்த மூணுமே என்னோடய தோட்டத்தில் நான் ஒரு 3 ஏக்கர்ஸ் நான் பயிரிட்டிருக்கிறேன். நான் அந்த என்னோட மாட்டுக்கு தேவையான பசு தீவனங்கள் நார்மலாக ஒரு 30 கிலோ வேணும்னு சொல்கிறாங்க. பட் அந்த அளவு விஷயம் மட்டும்லாம் இல்லை, ஒரு ப்ராக்டிக்கலாக என்ன ஒரு மாட்டுக்கு தேவையோ அதை எங்கள் என்னோடய தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க அவங்க வந்து என்னோடய பசு தீவனத்தையே எங்களோட மாட்டுக்கு தீவனமாக அவங்க போடுவாங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சு பால் எடுத்து முடிச்சோடனே 5:30க்கு தண்ணி கொட்டுருவோம், 6 மணிக்கு தீவனம் போட்டுருவோம். தீவனம் போட்டு முடிச்சோடனே மாட்டுகளுக்கு சாணி போட்டோன்னா சாணியை க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டை குளிப்பாட்டு அடுத்து தேவனை ரெடி பண்ணுறதுக்கு தேவனை இருக்க போயிடுவோம். குச்சி தேவனை, மக்காச்சோள மாவு, பின்னாக்கு எல்லாம் ஊற போட்டு கலக்கி விட்டு இந்த டயத்துக்கு தண்ணி கொடுணும். சாயங்காலம் பருத்தி வாதை வச்சு மாட்டுகளுக்கு தண்ணி கொட்டுட்டு ஒரு 7 மணி 8:30 போல் பருத்தி வாதை வச்சு சாப்பிட விட்டு அதுக்கப்புறம் தேவனத்தை போட்டு 9 மணி வரைக்கும் வேலை. பல முறைகளை நான் முயற்சித்து என்னோடய மாட்டுக்கு இதுதான் எனக்கு ஒத்து வரும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணது வந்து மக்காச்சோள மாவு. இது மக்காச்சோள மாவு எனக்கு கிடைக்கிற மக்காச்சோள மாவுகள் பக்கத்தில் எங்கேனாலும் சீசனபிள் சீசன் டைமில் எங்கேனாலும் விவசாயிகிட்ட கிடச்சிச்சின்னா அதை நானே நேரடியாக கொள்முதல் பண்ணி அதை நேராக நான் கிரைண்ட் பண்ணி அதை நான் பயன்படுத்திக்கிறேன். நான் இன்னொரு விஷயம் வந்து குச்சி புண்ணாக்கு போட்டுட்ருக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து பருத்தி விதை கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ மூணு தான் என்னோடய அட தீவனமாக கொடுத்துட்ருக்கேன். இதை தாண்டி உலர் தீவனமாக என்னோடய தோட்டத்துக்குள்ளே நான் மானாவாரி பயிர்களாக எனக்கு தோட்டத்தில் மழை நேரங்களில் நான் போடக்கூடிய கொக்கிச்சோளமாக இருக்கட்டும், வரகாக இருக்கட்டும், கம்பு வரக்கட்டும், இதெல்லாம் என்னோடய தோட்டத்தில் நான் போட்டுட்டு அதை ஒரு டைமிங்கில் நான் உள்ளே எடுத்து வச்சு அதை ஒரு உலர் தீவனமாக என்னோடய மாட்டுக்கு நான் பயன்படுத்திட்டுருக்கிறேன். மாடுகளோட எரு மூலமாக இயற்கை உரத்தை இங்கே தயாரிக்கிறாங்க. மண்ணை வளப்படுத்தவும் பயிர்கள் நல்லா வளர்றதுக்கும் இந்த இயற்கை உரத்தை பயன்படுத்துறாங்க. என்னோடய தோட்டத்தில் வந்து இயற்கையான உரங்கள் போடணுங்கிறதுக்காக நான் என்னோடய மாட்டுச்சாணத்தில் இருக்கிற எருவை மட்டும் பயன்படுத்தாமல் அதோட கோமியத்தை நான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது பஞ்சகாவிய ஒரு வழிமுறையை நான் பண்ணிட்டுருக்கிறேன். நான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை, அதே பிரச்சனை எனக்கும் இருக்குது. ஸோ அதனால் நான் ஆரம்ப காலகட்டத்திலேயே நான் ஒரு அனுபவபூர்வமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மூடாக்கு முறையை தான் கையாண்டேன். எப்போவுமே மூடாக்கு பண்ணுறதுக்கு என்னோட வெளியெல்லாம் எந்த ஒரு பொருளையும் வாங்குறதில்ல, என்னோடய தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய இலை தலைகளையும் குப்பைகளையும் சாதாரண ஒரு விஷயங்களையும் எல்லாத்தையுமே செடிகளுக்குள்ளே போட்டு போட்டு ஒரு மக்கிற உரமாக மாற்றி அதை நானே என்னோடய செடிகளுக்கு ஒரு மூடாக்கு முறை பயன்படுத்தி அதுக்கு ஒரு இயற்கை உரமாகவும் அது இருந்துக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னோடய தோட்டத்தில் எல்லா செடிகளுக்குமே நான் மூடாக்கு முறையை பயன்படுத்திருக்கிறேன். இந்த மூடாக்கு முறையை பயன்படுத்துறதுனால எனக்கு தண்ணி எனக்கு எப்பவுமே மிச்சமாகுது. எனக்கு தாவரங்கள் செடிகள் இந்த மாட்டுக்கான தீவனங்கள் கொடுக்கும்போது எப்போவுமே மாட்டுக்கு ஏகப்பட்ட தீவனங்கள் கழிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் அதுக்காக சாஃப் கட்டுற என்னோடய தோட்டத்தில் ஓனாக இருக்குது. எல்லாமே எல்லா தேவைகளும் என்னோடய இயற்கையான சூழ்நிலைக்கு தேவையான ஒரு தகுந்த சூழ்நிலையாக தான் நான் உருவாக்கி விட்டுருக்கேன். நான் மாடுகளுக்கு சினைப்பருவ அறிகுறி, கருவூட்டல், கருத்தரித்தல் மற்றும் கன்றுகள் பற்றிய முழு விவரமும் கூர்ந்து கவனிக்கப்பட்டு தனியாக பதிவு செஞ்சுட்டு வராங்க. இங்க இருக்கிற மாடுகளுக்கு சரியான சினை பருவத்தில் கருவூட்டம் செய்யப்படுதுங்க. கருவுற்றிருக்கும் மாட்டை அது கண்ணுக்குட்டி போடுவதற்கு முன்னாடியும் கண்ணுக்குட்டி போடுறதுக்கு அப்புறமும் தனிப்பட்ட கவனம் செலுத்தி பராமரிச்சுட்டு வராங்க. பால் கர
இறக்கிறதுக்கு முன்னாடி மாட்டு கொட்டாயையும் மாடுகளையும் தண்ணீரால நல்லா சுத்தம் செய்றாங்க. மாடுகளோட மடி காம்புகள் எல்லாத்தையுமே கிருமிகளை தடுக்கும் மருந்து கொண்டு சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறம்தான் பாலை கறக்குறாங்க. எப்போதும் பால் கறக்குறவரை வச்சே காலையிலையும் மாலையிலையும் பாலை கறக்குறாங்க. என்னோட பாலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான உணவுகளை கொடுப்பாங்க. அதனால் ஒவ்வொரு இப்போ மாட்டோட பால் தன்மையும் ஒவ்வொரு விதமாக மாறும். பட் என்னோட பாலோட ஃபேட்டாக இருக்கட்டும், எஸ்என்எஃப் இருக்கட்டும், எல்லாமே எனக்கு எப்போவுமே மோர் தென் 4 இருக்கட்டும், எஸ்என்எஃப் 8.10. இதுதான் நான் ஆரம்ப காலகட்டத்தில் மெயின்டைன் பண்ணுறேன். அதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னோட பசந்தி உணவுகளும் நான் கொடுக்குற அடல் தீவனங்கள் மட்டும்தான். பால் கறந்த உடனே அதை விற்பனைக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. எந்த இடைத்தரகரும் இல்லாம நேரடியா வீட்டுக்கே போய் விற்பனை செய்றாங்க. இந்த மாடுக மட்டும் இல்லாம நாட்டுக்கோழி, கிண்ணிக்கோழின்னு சில கோழி வகைகளையும் வளர்த்துட்டு வராரு அம்சராஜா. என்னோட பண்ணை பாதுகாப்புனா அந்த பண்ணை பாதுகாப்புக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அதுக்கு தேவையான ஒரு சின்ன இடங்களுக்கு மட்டும் நான் ஃபென்சிங் போட்டுட்டு மற்ற எல்லாமே நான் உயிர் வெளியாகணுங்கிற ஒரு ப்ராசஸில் நான் இறங்கியிருக்கிறேன் நான். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய பண்ணை பாதுகாப்பு அப்படி வேணும், கண்டிப்பாக வேணும். ஏன்னா இது வந்து தோட்டத்தை காட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அதுக்காக நான் என்னோடய தோட்டத்துக்கு சுற்றி ஒரு 8 கேமரா நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இந்த 8 கேமரா எப்போவுமே அதை கண்ட்ரோல் எப்போவுமே என்னோடய மொபைல் அக்சஸிபிலிட்டி எனக்கு இருக்குது அதில். ஸோ அது மூலமாக ஏதாவது தவறுகள் நடந்தால் கூட அந்த தவறுக்கு எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற என்னால் பார்த்து என்னால் திருத்திக்க முடியும். உணவு என்பது விருந்து மட்டுமல்ல, அது மருந்தும் கூட. பால் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருக்கும் அத்தியாவசிய உணவு. ஆனால் நாம் குடிக்கிறது பாலாங்கிற சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த சந்தேகமின்றி தெம்பா நம்பி அருந்த வெளிப்படைத்தன்மையோடு நம்பி குடிக்கிற ஒரே பால் நம்மளோட நிறம் பால் தாங்க. இந்த பாலை வந்து என்னோட குடும்பத்துக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். என் பசங்க குடிக்கிறாங்க, என் பொண்ணும் என் பையனும் சாப்பிட்றாங்க. அப்படிங்க பட்சத்தில் அவங்களுக்கு கொடுக்கணும் அதே பாலை வந்து சின்ன குழந்தைகளும் பெரியவங்களும் வயதானவங்களும் என்னோட பாலை குடிச்சு அவங்க நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். ஆரோக்கியமான இயற்கை சூழலில் பண்ணை அமைத்து செயற்கை உரத்தை குறைத்து இயற்கை உரத்தை அதிகரித்து சுத்தமான மற்றும் தரமான பாலை நேரடியாக மக்களுக்கு விற்பனை செய்கிறது நம் நிறம்பால். நம்பி குடிங்க, நலமா இருங்க. நிறம்பால் விவசாயம், பண்ணை மற்றும் நேரடி விற்பனை. பிசிப்பட்டி, தேனி. தொடர்புக்கு 9940663914.